எல்லோருக்கும் வணக்கம் இது ஏழாவது நாள் ஒரு வாரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்னென்ன என்னால் செய்ய முடியும் இருக்கிறத வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன் ஆல்ரெடி அதை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஸ்டில் அதில் வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ இந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு டிசிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இது ஒரு சிம்பிள் விஷயம் டிசிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நான் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு கட்டம் போட்டுட்டு கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஹரிசாண்டல் ரோஸில் வந்து கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன எதை எதையெல்லாம் வந்து நீங்கள் தீர்மானத்துக்காக எடுத்துக்கிறீங்க உங்கள் டெசிஷனுக்காக எந்தெந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் வந்து தீர்மானத்துக்காக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காலம்ஸில் போட்டுக்கலாம் அப்போ ரோஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நான் வந்து என்னென்ன தீர்மானிச்சிருந்தேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருந்தேன் அப்படின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா அப்போ தான் இது புரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இந்த என்னை என்னை மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசித்தேன் அவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து எல்லோரும் பொருள் உதவி செய்கிறாங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் முக்கியமாக மனிதர்கள் எங்கே அடிபடுறாங்க அப்படின்றத ப பார்க்கும்போது அவங்க சிந்தனை ரீதியில் ஏதோ ஒரு கட்டாயத்தினால அவங்களுடைய கண்டிஷனிங்னால் அது வந்து பர்சனல் கண்டிஷனிங் சோஷியல் கண்டிஷனிங் பொலிட்டிக்கல் கண்டிஷனிங் ரிலீஜியஸ் கண்டிஷனிங் இந்த மாதிரி வந்து எத்தனையோ விஷயங்கள்னால வந்து அடிபட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா சேனல் ஓ த்ரீ அப்படின்ற அந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணேன் இது வந்து நடந்தது பிப்ரவரி நான் அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து பேசிக் லான்ச் கம்பெனிக்குள்ளேயே பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி செவன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த டைமில் வந்து பண்ணுறேன் அப்போ அதுக்கு அந்த அந்த டைமில் வந்து ஒரு அனிமேஷன் மூவி ப்ராஜெக்டும் இருந்தோம் ஸோ இது ரெண்டுமே என்னுடைய மைண்டில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறோம் ஏன்னா சேனல் ஓத்திரி அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அதை முழுமையாக வந்து என்னால் அப்போது பண்ண முடியல அதற்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதுவும் இந்த இந்த நைன்டி டேஸ் ட்ராவல் டைமில் வந்து நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க ஏன் வந்து அதை பண்ண முடியல அதை பண்ணுறதுக்காக நான் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிற ஐடியாஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பட் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற எண்ணமே இப்போ வரைக்குமே எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி சிலிர்ப்பு தட்டும் காரணம் என்ன அப்படின்னா இது எத்தனை பேரை போயிட்டு அஃபெக்ட் பண்ண போகுது எத்தனை பேருக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது எத்தனை பேருக்கு வந்து சில உண்மைகளை புரிய வைக்கப் போகுது அந்த அதுக்கான நான் டேக்லைனே எப்படி கொடுத்தேன்னா இந்த சேனல் ஃபார் தி ஹோல் ஹியூமனிட்டி அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன் ஸோ இந்த இதை நினைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா எனக்கு இருந்த லிமிட்டேஷன்ஸ் தன்னைத்தானே வந்து வெளியேறிச்சு நான் லிமிட்டேஷன்ஸ்னு வச்சுருந்தேன் அது நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் லிமிட்டேஷன்ஸ் எனக்கு வந்து அப்போ வந்து உடல் ரீதியான சில லிமிட்டேஷன்ஸும் இருந்தது அதையும் வந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது அந்த எண்ணமே வந்து என்ன அது அடுக்க அடுத்தடுத்து வந்து என்னை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் தான் டாக்டர் வேண்டையரனுடைய புக்கில் ஒரு ஒரு கோட் ஒன்றுத்தை நான் வந்து படிக்கிறேன் அந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா யாரால் எழுதப்பட்டிரு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குரு பதஞ்சலி அவர்களால் ஆமாம் நம்ம பதஞ்சலி தான் இப்போ அந்த பதஞ்சலி முனிவர்னால் சொல்லப்பட்ட அந்த ஒரு வாசகம் என்ன அப்படின்னா வென் யூஆர் இன்ஸ்பயர்டு பை சம் கிரேட் பர்பஸ் வென் யூஆர் இன்ஸ்பயர்ட் பை சம் கிரேட் பர்பஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட் வென் யூஆர் இன்ஸ்பயர்ட் பை சம் கிரேட் பர்பஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஜெக்ட் ஆல் யுவர் தாட்ஸ் பிரேக் தேர் பாண்ட்ஸ் அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்காகவும் பெரிய ப்ராஜெக்டுக்காகவும் செயல்படும் போது உங்களுடைய எண்ணங்கள் தன்னுடைய வரைமுறையை தன்னுடைய எல்லையை உடைக்கின்றன தகர்த்தெறிகின்றன யுவர் மைண்ட் டிரான்சென்ட்ஸ் உங்கள் மனம் இருக்கிற நிலையிலிருந்து மேல் எழும்போது ட்ரான்சென்ட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் யுவர் மைண்ட் டிரான்சென்ட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வரை வரையறைகளை அது வந்து தகர்த்து மேலே எழும்புது ம மனது யுவர் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஸ் இன் எவ்ரி டைரக்ஷன் எல்லா திசைகளிலும் உங்களுடைய பிரஜையானது கான்ஷியஸ்னஸ் ஆனது உங்களுடைய அறிவானது விரிவடையுது எல்லா திசைகளிலும் அண்ட் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் ஏ நியூ கிரேட் அண்ட் வண்டர்ஃபுல் வேர்ல்டு அண்ட் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் ஏ நியூ கிரேட் அண்ட் வண்டர்ஃபுல் வேர்ல்டு நீங்கள் ஒரு புதிய மகத்தான ஒரு உலகத்தில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் டார்மண்ட் ஃபோர்சஸ் ஃபேக்கல்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ் பிகம் அலைவ் கண்ணுக்கு தெரியாத மறை மறைந்திருந்த இல்லைன்னா வந்து தூங்கிக் கொண்டிருந்த ஃபோர்சஸ் ஆற்றல்கள் ஃபேக்கல்டிஸ் ஃபேக்கல்டிஸ்ன்னு சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள் ரிசோர்சஸ் இது எல்லாம் அண்ட் டேலண்ட்ஸ் பிகம் அலைவ் உங்களுடைய திறமைகள் உறங்கி கொண்டிருந்த உங்களுடைய திறமைகள் ஆற்றல்கள் மற்றும் டார்மன் ஃபோர்ஸஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் கூட வந்து பிகம் அலைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிகம் அலைவ் அண்ட் யூ டிஸ்கவர் யோர் செல்ஃப் டு எ கிரேட்டர் பர்சன் தேன் யூ எவர் ட்ரீம்ட் டு யோர் செல்ஃப் டு பி அண்ட் யூ டிஸ்கவர் யோர் செல்ஃப் டு பி எ கிரேட்டர் பர்சன் நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் எவ்வளோ அற்புதமான மனிதர் என்பது உங்களுக்கு அப்போது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகம் அந்த டைமில் என் கண்ணில் பட்டிச்சு கிட்டத்தட்ட வந்து இது எனக்கே ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஃப்ரீலான்ஸராக வந்து எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னென்னவோ வேலைகள்லாம் வந்து செஞ்சுருக்கிறேன் ஈவன் தெரு தெருவாக கொண்டு போயிட்டு நான் வந்து டிசைன் சீடிஸ் நான் விற்றுருக்குறேன் பட் இந்த ப்ராஜெக்ட் என்னுடைய அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா ஈவெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனல் ஓத்ரி மனித சமுதாயத்திற்காக நான் சொ நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கு கேதர் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட்ரிஸாகவும் இல்லை வீடியோஸாகவும் போடுறதுக்கு ஸ்டெப் எடுத்த அந்த நேரத்தில் என் மனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருந்தோ திடீர் திடீர்னு ஒரு புது ஐடியா வரும் இருந்தோ புது புது ஆட்கள் என்னை நோக்கி வருவாங்க அதை செய்கிறதுக்கு தூண்டுவாங்க அதை பற்றி பேசுகிற இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய சிலிர்போட எப்படி அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவ்வளோ அற்புதமான ஒரு உணர்வு அது அந்த அந்த உணர்வை பற்றி தான் இங்கே வந்து பதஞ்சலி பேசியிருக்காரு அதே மாதிரி எனக்குள்ளே இந்த திறமைகள்லாம் இருந்துச்சு இல்லை எனக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சான்றது புரிய வந்துச்சு ஸோ ஏன் இதை இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னா அதில் முக்கியமான கருத்து எஸ்பெஷலி என் மைண்டில் இருந்த ஒரு கருத்து என்னென்னா இது நான் செய்கின்ற இந்த விஷயம் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி கொடுக்க போதோ எத்தனை பேருக்கு உபயோகமானதாக இருக்கப் போகுதோ எத்தனை பேர் வாழ்க்கையில் அது வந்து ஒரு பங்கு வகிக்கப் போகிறதோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது ஒருவேளை அது இல்லைன்னா நான் டிப்ரஸ்டாக தான் இருந்திருப்பேன் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பிரபஞ்சம் இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கு அது உங்கள் குடும்பத்து வரைக்கும் இருந்தாலும் சரி இல்லை அந்த சமூகத்துக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரில் அந்த சமூகத்துக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த உலகத்துக்கே செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உங்கள் கிட்ட தான் இருக்கும் உங்களுக்காக உங்களுக்கு வந்து அந்த தனித்துவத்தை கொடுத்து தான் பிரபஞ்சம் இங்கே படைத்து விட்டிருக்கிறது அப்போ அதை நாம் புரிந்து கொண்டு அடுத்த வேலையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை புரிந்து கொண்டு அதை முதல்ல உணரணும் அப்படித்தான் இந்த அஞ்சாறு நாள் நான் வந்து எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணி இப்போது சொன்ன இந்த டிசிஷன் மேட்ரிக்ஸ்குள்ளே வந்து அதுலேயும் நான் வந்து முக்கியமாக அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன ரெண்டாவது என்ன மூணாவது என்ன ஃபர்ஸ்ட் என்ன நான் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்ஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேமரா லைட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் நிறைய இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்ஸில் போய் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆன்லைன் பேஸில் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் பிகினிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான் கண்டிப்பாக போய் என்னால் விவசாயமோ இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அது விவசாயினுடைய தனிச்சிறப்பு இப்போ என்னுடைய தனிச்சிறப்பு என்ன இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைனா வந்து ஆன்லைன் பேஸ்டு டிசைன் பேஸ்டு அனிமேஷன் பேஸ்டு எல்லாம் செய்யலாம் அனிமேஷன் பேஸ்டு செய்யலாம் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து நான் டிசிஷன் மெட்டரிஸில் நான் போட்டு போட்டு பார்த்தேன் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஐடென்டிஃபை பண்ண மூன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆன்லைன் கோர்சஸ் இதில் எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அகமறுதமுக்காக கோர்சஸ் நான் பண்ணது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாதோ தெரியாது நியர்லி இன் டூ தௌசண்ட் ஃபைவில் நாம் இந்த அடோப் ஃபோட்டோஷாப் ஃப்ளாஷ் இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டுட்டோரியல் சிபிடிஸ் அது வந்து நாங்கள் தான் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து எங்களால் திறம்பட மார்க்கெட் பண்ண முடியல பட்டு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டியூட்டோரியல்ஸ் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஃபேம ஓரளவுக்கு போச்சு டூ தௌசண்ட் நைன் டென்னில் எஸ்பெஷலி நிறைய பேர் அதை வாங்கி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்கள எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் அடுத்தது இப்போது வந்து எல்லாருமே இந்த ஸ்கூல்லேயே கூட வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கிடையாது ஓகே நம்ம ஆன்லைன் கோர்ஸஸ் பற்றி ஏதாவது பண்ணுவோம் ஆன்லைன் கோர்ஸ் கோர்சஸ் பண்ணுறத விட கோர்ஸ் பண்ணணும் அந்த ஆன்லைனில் வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுப்போம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏன்னா எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு அது அதை வந்து எப்படி நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை நான் நிறுத்தினேன் இதே விஷயந்தான் ஒருவேளை ஒரு நல்ல டீச்சருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் கற்றுத்தரக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை ஒரு கோச் நல்ல கோச்செலாம் இருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற யாராவது கோச் இருப்பீங்க நீங்கள் வந்து உங்களால் வந்து டைரெக்டாக அப்ளை இந்த டெக்னாலஜிலாம் அப்ளை பண்ண முடியாது அதுக்கெலாம் வந்து நிறைய அது ரீதியாக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதை டைரெக்டாக நம்மளால் அப் இது பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அடுத்தது நான் இன்னொரு க்ரைட்டீரியாதில் பார்த்தேன் இந்த ஒரு இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு எத்தனை பேர் நமக்கு தேவைப்படும் அவங்க ரிமோட்டாக இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி யோசித்தேன் மேக்ஸிமம் நான் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அப்படின்ற மாதிரி பார்த்தேன் பட் அது முடியலை ஏன்னா ஒன்மே ஒரு ஊருக்குடி தான் வந்து தேர் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு வேலை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு டீச்சருக்கு ஒரு கோச்சுக்கு அதன் மூலமாக எத்தனை பேர் வந்து பயன்படுவாங்க அவங்க அது அது அடுத்தது அவங்களுக்கு அடுத்தது எத்தனை பேருக்கு வந்து அது பயன்பெறும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ டு சப்போர்ட் டீச்சர்ஸ் டு சப்போர்ட் கோச்சஸ் டு சப்போர்ட் ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியை நான் கொண்டு வந்தேன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பிஸ்னஸ் இப்போ நீங்களே வந்து பிஸ்னஸஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அசாதாரண சூழ்நிலையில் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக ஆன்லைன் பேஸ்டில் வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பேஸில் ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேஷன் ஆன்லைன் கோர்ஸ் சர்வீஸ் ரெண்டுமே வெவ்வேறு அப்போ நானும் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும்னா நான் வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னா ஓகே ஓகே சம் கைண்ட் ஆஃப் பிளாகிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரையாரிட்டிஸை எழுதிட்டேன் அப்புறம் நாலாவது அஞ்சாவது அஞ்சாவது இது இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எழுதுட்டா எத்தனை பேர் வேணும் யாரால் செய்ய முடியும் இப்போ அதுக்கான ரிசோர்ஸஸ் என் கையில் இருக்கா இதெல்லாம் என்னுடைய டெசிஷன் மேட்ரிக்ஸில் நான் போடுறேன் போட்டுட்டு நான் அதை வந்து செய்ய யோசித்தப்போ எனக்கு இதுதான் பட்டுச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் இதுக்கு நான் ஒரு ஒரு ஆல்ரெடி நான் அதுக்கான எனக்கான ஒரு கம்பெனி நேம் நான் வந்து சூஸ் பண்ணி அதுக்கான வெப்சைட் ஆல்ரெடி இருக்குது இது எக்ஸிஸ்டிங் கம்பெனி கிடையாது நான் ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் வந்து வச்சுருந்தது மேபி அதிலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இப்போது இதை மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை டெசிஷன் மேட்ரிக்ஸ் போடுங்க டெசிஷன் மேட்ரிக்ஸ் பற்றி நிறைய டூட்டோ டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதை வந்து எடுங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க காலம் போடுங்க இந்த பக்கம் ஒரு காலம் போடுங்க ஒரு டேபிள் போட்டுக்கோங்க டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக உங்களுடைய என்னென்ன ஆப்ஷன்ஸ் ரோ அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எத்தனை பேர் வேணும் இப்போ வந்து சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைன் கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் பிஸ்னஸஸ் மூன்றாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் எழுதுகிறேன் இந்த பக்கம் வந்து என்னென்ன கிரைட்டீரியா அப்போ இந்த கிரைட்டீரியா வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னால் மட்டுமே செய்ய முடியும் ரெண்ட சாரி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது என்ன என்னால் மட்டுமே செய்ய முடியும் இல்லை எத்தனை பேர் வேணும் மூன்றாவது இது ஆட்கள் இருந்தால் தான் செய்ய முடியுமா இல்லை ரிமோட் ஒர்க்கர்ஸ் வச்சு செய்ய முடியுமா அடுத்தது இது செய்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும் அந்த மாதிரி காலம்ஸில் வந்து நான் எழுது இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதுனா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பதஞ்சலியினுடைய அந்த கோட்டை வந்து பாருங்கள் குரு பதஞ்சலியோட அந்த கோட்டை வந்து பாருங்கள் அந்த கோட் என்ன சொல்லுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு நோக்கத்தை வந்து மை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிறது அந்த மகத்தான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்கிறது எத்தனை பேருக்கு பயன்படுது எஸ்பெஷலி இந்த மனித சமுதாயத்துக்கே பயன்படுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்லீன் அப்படின்ற ஒரு புக் இருக்கும் எம்ஜேடி மார்க்கோ அப்படின்ற ஒரு எழுதிருப்பார் அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது மனிதர்களினுடைய அதாவது அதன் மூலமாக எத்தனை பேர் பயன்படுறாங்க பயன்படுறாங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் வந்து ஒரு லோக்கல் இதில் மட்டும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்னால் இங்கே வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த காஃபி ஷாப்பில் குடிக்க வருவாங்க அதனால் லோக்கலில் காஃபி ஷாப் தவறுன்னு நான் சொல்ல முடியல அவங்கவுங்க டார்கெட் ஒருவேளை மில்லியனியர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பவுண்ட்ரிஸை தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்போ எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய சர்வீஸ்னால் வந்து பயன்படுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கு லொக்கேஷன்லாம் கிடையாது அது உலகம் முழுக்க பரவிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை பில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் வந்துச்சுனாலும் ஒன்றரை பில்லியன் ருபீஸ் ஒரு டாலர் வந்துச்சுன்னா ஒன்றரை பில்லியன் டாலர் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஐ மீன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்போ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது அது எத்தனை பேரை வந்து அவங்களுக்கு வந்து யூசர்ஸாக வச்சுருக்குறோம் அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்தை அவ்வளவு பெரிதாக அவங்க பயன்பெறக்கூடிய ரீதியில் அதை எப்படி டார்கெட் பண்ண போகிறோம் அதை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் அது கூட வந்து பிரபஞ்சம் நமக்கு எப்படி துணை புரியும் அப்படின்றதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு இப்போதைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது இதை மட்டும்தான் இதை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாலே எல்லாருக்கையிலையும் ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் அந்த செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் முக்கியம் அதுக்கு முதல்ல நாம் எதை செய்ய போகிறோன்றது அந்த தீர்மானம் நமக்கு வேணும் அதே மாதிரி அதற்குரிய எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோமா அப்படின்ற அந்த தீர்க்கம் வேணும் அந்த தீர்க்கத்துக்கு அப்புறம்தான் திட்டமே ஸோ அந்த திட்டத்தை தான் நான் நாளைக்கு போட போகிறேன் ஐ மீன் இதுக்கு மேலே நான் போட போகிறேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் மேபி நாளைக்கோ நாலு மறுநாளோ அந்த திட்டம் முடிகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு இதோ இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு யோசிச்சுருக்கிறேன் பட் அந்த திட்டம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நீங்கள் இந்த டிசிஷன் மேட்ரிக்ஸை போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போதும் நாளைக்கு பார்ப்போம் பட் இன்றைக்கி இந்த விஷயத்தை மறக்கவே மறக்காதீங்க என்ன குரு பதஞ்சலி சொன்ன அந்த விஷயம் அதை நீங்கள் செய்யும் போது அந்த நோக்கம் அந்த நோக்கமே அந்த பெரிய திட்டமே அந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த வேணுங்கிற ஆற்றலை கொடுக்கும் உறங்கி கிடக்கும் அத்தனையும் உங்களுக்காக விழித்தெழுந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு வாரியர்ஸ் போல் உங்கள் கூட இருக்கக்கூடிய வீரர்கள் போல் அவையெல்லாம் செயல்படும் நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் நீங்கள் உணர்றீங்களா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ஸோ நாளைக்கு பார்ப்போம் வாழ்க வளமுடன்